இன்னொரு ஜோடிக்காக வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம கூட கதிரண்ணனும் முல்லையனையும் இங்க வந்து தங்குவாங்க. என்னடா சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலடா. அண்ணா புரியலையா? ஐயாவை பத்தி ஐயாவே சொல்றாரு. நினப்பு தாண்டா பொழப்பக்கம் எடுக்குமா? அடி வாங்க போடா. நீ என்ன சொல்லலண்ணே? அது உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அமைதியா இருந்துக்க. விட்டாவி இப்படியே பேசிக்கே இருந்துட்டு காலேஜ் போக நேரம் ஆகி போச்சுன்னு சொல்லி காலேஜுக்கு மட்டை அடிச்சிருவான். இந்த வீட்லயே கண்ணனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சென்ஸ் இருக்கு. கிளம்புடையே, எந்திரா. விட்றா விட்றா, அந்த விட்றா. இந்த ஃப்ளாஸ்க் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ மீனா. பையில வீடா. மாமா நான் பேஸ்ட்ல எடுத்து வைக்கிறேன். இங்கே பல் தேய்ச்சிட்டு டீ சாப்பிட்டுட்டு போலாம். டேய் இது மடிச்சு வீடா. அந்த பிள்ளை மடிக்காம போட்டு வச்சு வேடிக்கை பார்த்துக்கு. இன்னைக்கு தானே பொறுப்பா வேலை பாக்குற. தேங்க்ஸ். என்னடா இதெல்லாம்? போங்க. ஐயோ என்னடா இது, வீடெல்லாம் இப்படி கலைஞ்சு கிடக்கு. ஐயோ திருட ஏதாவது திருட வந்துட்டானா? என்னாச்சு முல்ல? வீடு இப்படி கடக்கிற கடப்பையும் இப்படி நிக்கிறதையும் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு மாமா. என்ன இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கதிரை வேற காணோம். கதிரை கதிரை என்ன மாமா கதிரை? ஐயோ கொஞ்சம் வாய மூடுறியலா? வேற மாதிரி நினைச்சேன் மாமா. ஆனா நீங்களும் இப்படி பண்ணுவீன்னு நான் எதிர்பார்க்கல மாமா. என்னப்பா என்ன இது நடந்துச்சு சொல்லு. என்ன வீடு ஊரா கலஞ்சு கிடக்கு கதிரங்கப்பா? அவங்களையும் என்னையும் தனியா விட்டுட்டு போறதுதான் உங்க பிளான் நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல மாமா? நான் அப்பவே வேண்டாம் மாமான்னு சொல்லிருப்பேன்ல. இது செட்டே ஆகாது மாமா, இது செட்டே ஆகாது. உங்க எல்லார அவசரத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ண மாதிரி உங்க எல்லார அவசரத்துக்கு எல்லாமே நடக்கணும்னா எப்படி மாமா? என்னாச்சு முல்ல? கதிர எங்க? அவங்க போயிட்டாங்க. போயிட்டானா? எங்க பா போனா? பாதி ராத்திரியில என்னைய தனியா விட்டுட்டு அவங்க எங்கயோ போயிட்டாங்க. எங்கயோ போனானா? யோ எங்க போறன்னு ஒண்ணு சொல்லலையா உன்கிட்ட? ஆமா சொல்லிட்டு தான் போறாக. எங்க போறாக ஏது போறாகன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போறாக. இப்ப கூட உங்களுக்கு கவலை அவங்களை பத்தி தான், என்னைய பத்தி கொஞ்சம் கூட இல்ல. என்னப்பா முல்ல உன்னை பத்தி கவலைப்படாம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க நினைச்சுமா? நாங்க வேண்டாம் மாமா, யாரும் நினைக்க வேண்டாம். என் வாழ்க்கை இனிமே சந்தோஷமாவே இருக்காது. என்ன நினைச்சு என்னை விட்டுட்டு போன எல்லாரும் ராத்திரி முழுக்க தனியா இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம் நினைச்சியலா? ராத்திரி முழுக்க சண்டை போட்டு என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ராத்திரி முழுக்க தனியா தூங்காமலே உட்காந்துகிட்டு இருந்த தெரியுமா?
சாரிங்க, இப்படியாகும் நாங்க நினைக்கல. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுதான். இப்படி பொருள் எல்லாம் தூக்கி வீசுற அளவுக்கு அண்ணன் சண்டை போட்டுச்சு. வேண்டாம், எனக்கு நல்லது பண்றேன்னு இனிமே யாரும் எதுவும் செய்யாதீங்க. முடியல என்னால, ப்ளீஸ். பெரிய இம்சையா இருக்காங்களே ரெண்டு பேரும். சேர்ந்து வாழ வேண்டியதானே, முடியாதுன்னு முறுக்கி நிக்கிறதுக்கு பெரிய இவங்க. ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இனி எத்தனை நாளைக்கு பேசாம இருக்க போறாங்களோ. இவங்களுக்காக நான் ஏன் சந்தோஷத்தை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு? தம்பியே வாழல, நான் வாழணுமான ஜீவா வேற கேட்பான். மீனாவ பாருடா, முள்ள வாழ்க்கையை நினைச்சு மீனா அழுகுறா. சமாதானப்படுத்து. கவலைப்படாத மீனா, கதிர் முள்ள பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும். நீ வருத்தப்பட விட்டுட்டு எல்லாமே தப்பு தப்பாவே முடியுது. நைட் எங்கடா உன உன்னதான்டா ஏக்குறேன். நைட் சண்டை போட்டு எங்க உன? எங்கேயும் போல, இங்கே தான் வந்த. காலையிலையும் வீட்டுக்கு போலையா? மாமா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்த. வேணும்னா இவங்களா தானே பார்த்து முடிய வேண்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவங்க இம்ச வேண்டி குறைச்சல் கொடுப்போம் ஏதாவது முடிய வேண்டி செய்யறாங்க. இந்த கருமத்துக்கு எதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணு? அன்னைக்கே முடியாதுன்னு சொல்லியிருந்தா யாருக்கும் தொந்தரவு இல்லாம போயிருக்க, எல்லாரும் நிம்மதியாவது இருந்திருப்போம். அப்படிலாம் இல்லைண்ண. ஏ வேற எப்படியா? எப்ப பாரு சண்டை, வீட்டுல சண்டை, வெளியே ஓனா சண்டை, விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்து அதுக்குள்ளே சண்டை. ஒட்டுமொத்த குடும்பமும் இவனவே உத்து பார்த்துட்டு இருந்தா வேற பொழப்ப பார்க்க வேணா. எப்பதான் தெரிந்து போனா தெரியல. ஜீவா உண்டாட்டி முக்கியம் சொல்லி வைட்ட.
சாம்பார் பொடி ரெண்டு பாக்கெட் கொடுங்க. சரியா போச்சு. காலையில் வீட்டுக்கு போனா அந்த பிள்ளை வாட்டுக்கு ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, என்ன தாண்டா பிரச்சனை? அப்படி என்ன நடந்துச்சு? என்னடா சண்டையை போட்டியா இல்லை கோவத்தை காட்டினியா? எனக்கு இப்பெல்லாம் கோவம் வரும்னே மறந்து போச்சுண்ணே. உனக்கும் முல்லைக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறியா? பிரச்சனை இருந்தால் தானே சரி பண்ணணும். ரெண்டு பிடிக்காதவங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? பிடிக்கலன்றது தானே பிரச்சனையே. இதை சரி பண்ணவே முடியாதுண்ணே. நீ ஏண்டா அந்த பிள்ளைய முன்னாடி பார்த்த மாதிரியே பார்க்குற? முன்னாடி தான் மாமாவை பிடிக்காது, அத்தையை பிடிக்காது, அந்த பிள்ளையும் பிடிக்காதுன்னு சொல்லுவேன். இப்போ அப்படி இல்லையடா. முள்ளவன் பொண்டாட்டிடா. நேற்று என்னடா நடந்துச்சு சொல்றா? சண்டை ஓட்டிகளா? நீங்கள் எதுக்கு நான் அவளை விட்டுட்டு போனீங்க? அவளையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. நாங்கள் கோயிலுக்கு போனதே நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கணுங்கிறதுக்காக தான்டா. நினச்சேன். அண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டு போறார் பாத்தியா? இப்படி இருந்தா எப்படிடா? உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரிலண்ணே. நான் யாரையும் தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. நேற்று கூட நானாக கிளம்பி வரல. எனக்கு வேற எந்த வழியும் தெரில. அப்படி என்னதாண்டா நடந்துச்சு? அட என்னதாண்டா நடந்துச்சு சொல்றா? ஏய் என்ன? ஏதோ 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 விழுந்தது. ஏய் ஓட்டு மேல தேங்காய் விழுந்தது. நான் பாய்ந்துட்டேன். டேய் பப்பா பாரு, எல்லாத்துக்கும் பயம் வேற. திட்டாதையா, நான் வேற தனியா இருக்கேன். நீ தனியா இருக்கா அப்புறம் நான் யாரு? இருந்துட்டாலும். ஏய் இனிமே கத்தி பாரு. போங்க. எல்லாம் உங்க வீட்டு ஆளுக பண்ண கூத்துதான். கேக்கட்டும். நல்லா கேக்கட்டும். நான் இங்க சந்தோஷமா இல்லன்னு ஊரு ஃபுல்லா கேக்கட்டும். வேணா. ராத்திரி மணி என்ன ஆகும்? பக்கத்துல ஏதோ சண்டை நினைச்சு எல்லாரும் வந்துட மாட்டாங்க. வரட்டும், எல்லாரும் கிளம்பி வரட்டும். ஏய் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? தனியா விட்டுட்டு போனாங்க. நான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணனா? எப்பயும் போல நான் பாட்டுக்கு தானே இருக்கேன். ஓ, தனியா விட்டுட்டு போனா நீங்க ஏதாவது வேற பண்ணுவீங்களோ? ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் சி, வாய மூடு. அசிங்கமா பேசிக்கிட்டு. நான் அசிங்கமா பேசுறேனா? நீங்க தான் அசிங்கமா நடந்துக்கறீங்க. நீங்க எல்லாரும் அசிங்கமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் உன்ன என்ன சொன்னேன்? நான் என்னதான் தப்பு பண்ணேன்? நான் பாட்டுக்கு உள்ள போய் தூங்க போனேன். பயமா இருக்குன்னு கத்துன நான் ஓடி வந்தேன். என்ன ஏதுன்னு அலையறி அடிச்சு ஓடி வந்து பார்த்தா, ச்சே. ஏய் இந்த பாரு, எனக்கும் தெரியாது நீ மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பேன்னு. தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். இப்போ ஒன்று கெட்டு போகலையே, போகலை. கத்தாத, பக்கத்து வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படிதாங்க கத்துவேன். அடிச்சு பல்லல. ஏன் நிப்பாட்டியா? அடிக்க வேண்டியதானே? அடிங்க. அது ஒன்று தாங்க பாக்கி, அதையும் செஞ்சிடுறீங்களா? தயவு செஞ்சு கத்தாத. பக்கத்தில் யாரும் கேட்டால் அசிங்கமாக இருக்கும். நாங்க எங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்னை கெஞ்சி கேக்குறேன். இங்க பாரு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். உன் கூட பேச மாட்டேன், உன் பக்கத்துல கூட வரமாட்டேன். வேணா உள்ள போய் படுத்து பூட்டிக்க. நான்
நான் வெளியே இங்கேயே படுத்துக்கிறேன். நீங்க வெளியே போங்க, நீங்க இங்க இருக்காதீங்க. பொண்ணை தனியா இப்படி விட்டுட்டு போக கூடாது, அதெல்லாம் சரிண்ண. ஆனா எதிரில் இருக்கவங்களுக்கு நம்மளை பிடிக்கல. நம்ம தொந்தரவா இங்க உட்காந்துட்டு இருக்கோம் நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குண்ண. தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போ, இல்லைன்னா நான் தூக்க மாட்டிட்டு செத்துருவேன்னு சொல்லும் போது அதுக்கு மேல நான் எப்படி நான் இங்க இருக்கிறது? அப்படியும் நான் விட்டுட்டு ரொம்ப தூரம்லாம் போயிடலண்ணே, திண்ணையிலே தான் படுத்திருந்தேன். வீட்டில் அவ தனியாக படுத்திருப்பாள்ல. கிளம்பி மாமா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்தேன். என்ன சொல்றதுன்னு தெரியலடா, உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே இப்படி தயவு செஞ்சு எங்களை தனியாலாம் விட்டுட்டு போகாதீங்க. இதை நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி சரியாயிடாது. அதை முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. சரியாகாம போறதுல எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு. திருப்பி திருப்பி அவமானப்படுறது தான் கஷ்டமா இருக்கு. மெல்ல வைங்க, இல்ல மெல்லமா வைங்கன்னு சொன்னேன். நீங்க பாட்டுக்கு கழிச்சு போட்டா
திரும்ப திரும்ப என்னதான் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. ஏற்கனவே உங்க சண்டையில கலைஞ்சதெல்லாம் இப்பதான் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். சாரி. நேத்து என்னதான் அப்படி சண்டை போட்டீங்க ரெண்டு பேரும்? கதிர் என்ன அவ்வளோ டெரரான ஆளா? உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா என்ன? இப்படிலாம் பேசுறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களை நினைச்சு எல்லாரும் கஷ்டப்படுறாங்கல்ல, நீங்க அவரை கொஞ்சம் சரி பண்ண பாருங்களேன். ஏங்க, உங்களை யாருங்க கஷ்டப்பட சொன்னாக சொல்லுங்க. நான் கஷ்டப்பட சொன்னா என்ன? என்னாச்சுமா? என்ன என்ன பிரச்சனை? அவ 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 வேலையை பார்த்துட்டு போங்களே. ஏய், நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நான் கேக்குறனா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் எல்லாரும் கேக்குறீங்க? என்னாச்சு மீனா, ஏன் இப்படி கோவப்படுறா?